வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். தமிழகத்தில் திருவண்ணாமலை, நாமக்கல், புதுக்கோட்டை, காரைக்குடி ஆகிய நான்கு புதிய மாநகராட்சிகளை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று தொடங்கி வைத்துள்ளார். இதன் மூலம் தமிழகத்தில் மாநகராட்சிகளின் எண்ணிக்கை 25 அதிகரித்துள்ளது. நாட்டின் 78 சுதந்திர தினத்தை முன்னிட்டு வருகின்ற ஆகஸ்ட் 15 முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புனித ஜார்ஜ் கோட்டை கொத்தளத்தில் தேசிய கொடியை ஏற்றி வைத்து தகைசால் தமிழ் விருது உள்ளிட்ட விருதுகளை வழங்குகிறார். சென்னையில் இன்று 22 கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 51,760 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 87.50 ரூபாயாகவும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் வருகின்ற 15 வரை கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள தமிழக மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார். தமிழகத்தில் இன்று மதுரை, திண்டுக்கல், திருச்சி, நாமக்கல், சேலம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கேரள மாநிலத்தில் நேரில் ஆய்வு மேற்கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மறுவாழ்விற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்து கொடுக்கும் என்று உறுதியளித்துள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. புதுதில்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் அதிக மகசூல், பருவநிலையை தாக்குப்பிடிக்கும் மற்றும் உயிரி செறிவூட்டப்பட்ட 109 பயிர் ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வெளியிட்டார். மெரினா கடற்கரை அருகே நொச்சிக்குப்பத்தில் கடந்த 2 கட்டப்பட்டு வந்த 366 கடைகளுடன் கூடிய பெரிய மீன் அங்காடியை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று திறந்து வைக்க உள்ளார். திருத்தணியில் புதிதாக அதிநவீன வசதிகளுடன் கட்டப்பட்டுள்ள அறிவுசார் மையத்தை இன்று சென்னை தலைமை செயலகத்திலிருந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் காணொலி காட்சி மூலம் திறந்து வைக்க உள்ளார் என்று நகராட்சி ஆணையர் தகவல் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவதால் 2026 தமிழ்நாட்டில் 4 முனை போட்டி இருக்கும் என்று அண்ணாமலை அவர்கள் தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரத்தில் இன்று நடைபெறவுள்ள கம்பன் விழாவில் தமிழக ஆளுநர் R.N. ரவி அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. தனி தேர்வர்களுக்கான 8 பொதுத் தேர்வு எழுத உள்ளவர்கள் இணையதளம் மூலம் இன்று ஹால் டிக்கெட் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அரக்கோணம் ரயில்வே பணிமனையில் பராமரிப்பு பணி நடைபெறவுள்ளதால் இன்றும் வருகின்ற 14 அந்த வழித்தடத்தில் செல்லும் ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் கவிதா அவர்களின் ஜாமீன் மனு இன்று விசாரணைக்கு வர உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 22,000 கனஅடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் 48 உண்டியல் காணிக்கையாக 5,82,00,000 ரூபாய் கிடைத்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா முழுவதும் 2,00,000 மேற்பட்டோர் இன்று நடைபெறும் மருத்துவ மேற்படிப்பிற்கான நீட் தேர்வை எழுதினர். அரசு ஊழியர்களின் ஓய்வு வயதை 62 உயர்த்து போவதாக பரவும் தகவல் வெறும் வதந்தி என்று தமிழ்நாடு அரசு விளக்கமளித்துள்ளது. மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து கடந்த 1 குறைந்து வந்த நிலையில் மீண்டும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. பல்வேறு துறைகளில் காலியாக உள்ள தொழில்நுட்பம் சார்ந்த பணியிடங்களை நிரப்புவதற்கான எழுத்துத் தேர்வு இன்று தொடங்க உள்ளது. மத்திய அமைச்சரவையில் புதிய செயலாளராக மூத்த IAS அதிகாரி TV சோமநாதன் அவர்களை மத்திய அரசு நியமித்துள்ளது. தமிழகத்தில் போக்குவரத்து ஓய்வூதியர்களுக்கு பணப்பலன்களை வழங்க 38 கோடி ரூபாய் ஒதுக்கி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நடிகை மீனா குஷ்பு உள்ளிட்ட 80s நடிகைகள் கேரள முதல்வரை சந்தித்து நிவாரண நிதியாக 1 கோடி ரூபாய் வழங்கினர். இந்தியாவிற்கு வெள்ளி வென்று கொடுத்த நீரஜ் சோப்ரா அவர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.